ஸோ இன்ஃபோசெல் கோல்டு ஃபினான்ஸ் சாஃப்ட்வேர் பான் ப்ரோக்கிங் சாஃப்ட்வேர் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. பான் ப்ரோக்கிங் சாஃப்ட்வேர் வந்து நம்ம கிளவுட் பேஸ்டில் எங்கிருந்து வேணாலும் எந்த டிவைசஸ் அதாவது வந்து உங்களுடைய சிஸ்டம் மொபைல் டேப்லெட் எது வேணாலும் பார்த்துக்கிற மாதிரி நம்ம வந்து ரொம்ப அட்வான்ஸாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு அதே மாதிரி நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் உங்களுக்கு ரெண்டு மூணு இடத்துல வச்சிருந்தீங்கன்னா கூட பான் ப்ரோக்கிங் யூனிட் வச்சிருந்தீங்கன்னா கூட ஒரே சாஃப்ட்வேர் ஒரே இடத்துல வந்துட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். அங்கே போடுற பில்லை வந்து நம்ம இங்கே விசிபிள் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அதுக்கான லிங்க் வந்து goldfinance.infosell.in உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்ம காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அட்மின் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனீங்கனாலே ஸோ உங்களுக்கான ஸ்மார்ட் டேஷ்போர்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ அதில் வந்து இன்றைக்கி எவ்வளோ லோன் வந்து நமக்கு ஆக்டிவாக இருக்குது, எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ஆக்ஷன் பண்ணியிருக்கோம், பிரின்சிபல் பேலன்ஸ் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது, கையில் கேஷ் எவ்வளோ இருக்குது, ரீப்ளஜ் எத்தனை பண்ணியிருக்கோம், ரீப்ளஜ் மீன்ஸ் நம்ம பேங்க்கில் கொண்டு போய் போகலீங்களா அதை எவ்வளோ பண்ணியிருக்கோம், எவ்வளோ நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம், பிளஜ் அமௌண்ட் வந்து நம்ம எவ்வளோ இன்றைக்கி போட்டிருக்கோம், இன்றைக்கி எவ்வளோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம், இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி எவ்வளோ வந்திருக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து ஒவ்வொரு இந்த ஃபினான்ஷியல் இயர்லையும் நமக்கு காமிக்குங்க. ஸோ அதில் வந்து பிரின்சிபல் எவ்வளோ வந்திருக்கு, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்கு, நம்ம பிளஜ் அமௌண்ட் ரிலீஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மூணுமே ஒட்டுக்காக சேர்த்து காமிக்குது. நமக்கு தனித்தனியாக பார்க்கணும்னா கூட நம்ம கிராஃபிக்கில் அந்த விஷயங்களை நம்ம வந்து இண்டிவிஜுவலாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா டேஷ்போர்டு, சர்ச், பிளட் என்ட்ரி, மாஸ்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து மெனூஸ் இருக்குது. இதில் ரொம்ப ப்ரைமரி நம்ம எதுலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னா மாஸ்டர்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ மாஸ்டரில் கோல்டு டைப்புங்க. ஸோ நம்ம பேசிக்காகவே வந்து மாஸ்டரில் வந்து கோல்டு அல்ல சில்வரில் வந்து பாரம், ஆங்கிலெட்ஸ், பிரேஸ்லெட்டு, செயின் அந்த மாதிரி விஷயங்கள் ஆட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு தேவையான நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து மாஸ்டரில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியம் ஸ்கீம்ஸுங்க. என்ன அப்படின்னா இதெல்லாமே நம்ம ஸ்கீம் வைஸ் கொண்டு போகிறனால நாளைக்கு எந்த மாதிரி ஒரு வகையான நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் ஈஸியாக வந்து இதில் நம்ம அப்டேட் பண்ணிக்க முடியும். அதாவது என்ன ஸ்கீமுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க, அதாவது நிறைய ஒரு ஸ்கீம் ஒன், ஸ்கீம் டூ, ஜென்ரல் அப்படி எப்படி வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கலாம். அது கோல்டுக்கான ஸ்கீமா இல்லை சில்வருக்கான ஸ்கீமா, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வட்டி எவ்வளோ வாங்குறீங்க, 2 ரூபாயா, 2.5 எனக்கு போட்டுக்கிறீங்க. இப்போ இன்றைக்கி 5000 ரூபாய்க்கு விற்குது, நாளைக்கு 5500 ரூபாய்க்கு விற்குது, நாளைக்கு 6000 ரூபாய்க்கு விற்கலாம், இல்லை திடீர்னு சடனாக 3000 ரூபாய்க்கு இறங்கலாம். ஸோ எப்படி இறங்கினாலும் இன்றைக்கி கோல்டு எவ்வளோக்கு விற்குதோ அதில் எவ்வளவு சதவீதத்தை வந்து நம்ம லோனாக கொடுக்க போகிறோம், 75%, 85% அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ எனக்கு 5000 ரூபாய் வச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 3500-4000 ரூபாய் இதை வந்து அவங்க கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கீம் வைஸ் அங்கே வந்துடும். இப்போ 916 இருந்துச்சுன்னா கிராம்ஸில் வந்து ஒரு சிலர் வந்து குறைச்சி தான் கொடுப்பாங்க, அதாவது வந்து 10 கிராமில் வந்து 9.5 கிராம் வந்து லோன் கொடுப்பாங்க, ஒரு 5% வந்து குறைச்சிடுவாங்க. இல்லை 916 ஒரு சிலர் குறைக்க மாட்டாங்க, ஒரு சிலர் ஆர்டினரியாக இருந்துச்சுன்னா ஒரு 10% குறைச்சிருவாங்க, அல்லது 5% குறைச்சிருவாங்க. அதாவது லோன் கொடுக்கும்போது ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் விட்டுலாங்க, அதெல்லாம் நீங்கள் எதுவுமே குறைக்க வேண்டியதுன்னு விட்டலாம். ஸோ இது வந்து இந்த ஸ்கீம் வந்து 6 மாசமா இல்லை 12 மாசம் வேலிட்டிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ வேலிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் வட்டி ஏறணுமா, அது எவ்வளோ ஏறணும் அப்படிங்கிறது கொடுக்குறோங்க. இன்ட்ரெஸ்ட் மாதத்துக்கு ஒருக்காவ இல்லை 3 மாதத்துக்கு ஒருக்காவ எப்படி கால்குலேட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் டோக்கன் ஆன் லோன், அதாவது வந்து நம்ம லோன் போடும்போதே வட்டி எடுத்துட்டு கொடுக்குறோமா இல்லையா, எஸ் ஆரணும் இந்த ஸ்கீம் அப்படி அதையும் நம்ம கொடுத்துட்றோங்க. இடையில வந்து ப்ரீ க்ளோசிங் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஏதாவது பர்சன்டேஜ் சார்ஜ் போடுறோமா இல்லைன்னா அதையும் விட்டலாம். ப்ராசஸிங் சார்ஜ், அந்த டாக்குமெண்ட் சார்ஜ் சொல்லி ஒன்று வாங்குவாங்க, சீட்டு காசு ஒன்று எடுப்பாங்க, அது 10 ரூபாய் எடுப்பாங்க, 1%, 2%, 0.3% அப்படி எப்படி என்னங்கிறத இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இங்கே நம்ம பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். மாஸ்டர்ல மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏரியா கிரியேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நிறைய இருக்குங்க, லாக்கர்ஸ்லாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாங்க. கம்பெனிஸ் வந்து நம்ம எடிட் பண்ணுற அவங்களோட அட்ரஸ்லாம் மாற்றுறதுக்கெல்லாமே எங்களுக்கு மாஸ்டர்ஸ்ல இடம் இருக்குங்க. லெஜர்ஸ், அதாவது வந்து நம்ம நார்மலாக ஒரு கம்ப்ளீட் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் தான் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோங்கிறதுனால ஸோ அண்டர் பேங்க் அக்கௌண்ட், கேபிட்டல் என்னென்ன இருக்கோ நீங்கள் எல்லாமே ஏற்றிட்டு ஃபியூச்சரில் வந்து ஓச்சர் என்ட்ரி வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையுமே இதிலேயே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற லெவல் நம்ம எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ தான் மாஸ்டர் டேட்டா. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து லோன் என்ட்ரிக்குள்ள நம்ம போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம லோன் என்ட்ரி பார்க்க போகிறோம். அதுக்கு பிளட்ஜ் என்ட்ரியில் கிரியேட்டில் போயிட்டு நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் லோனை வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பிளட்ஜ் என்ட்ரியில் கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னாலே ஸோ எந்த ஸ்கீமில் நம்ம லோன் போட போகிறோம், 2.5 ஸ்கீமா, 3 ஸ்கீமா, எந்த ஸ்கீம் செலக்ட் பண்ணி உள்ள போயிட்டோம்னா ஸோ ஒரு பர்டிகுலர் அவங்க வந்து நமக்கு வந்து 3 பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட் பேசிக் டீடெயில்ஸ், செகண்ட் கார்டு டீடெயில்ஸ், அப்புறம் வந்து இமேஜ் அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் பேசிக் டீடெயில்ஸில் அவங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே அல்லது அவங்களுடைய பேரை நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக டேட்டாஸ்லாம் நமக்கு ஃபில் ஆகி வந்துடும், அவங்க ஆதார் நம்பர் வரைக்கும் எல்லாமே ஃபில் ஆகி வந்துருங்க. இந்த ஆதார் நம்பரை நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறோம். இந்த ஆதார் நம்பர் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருந்துச்சுன்னா கூட அதுக்கான டேட்டாஸ் நமக்கு வர மாதிரிலாம் நம்ம வந்து நிறைய பண்ணியிருக்கோம், ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு லோன் டீடெயில்ஸ், லோன் டீடெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் லோன் நம்பர் என்ன, 38. இன்றைக்கு கோல்டு வந்து 4200 ரூபாய்க்கு விற்கிது. அப்போ இன்றைக்கி நம்ம இந்த இது படி இவ்வளோ பர்சன்டேஜில் நம்ம 3500 ரூபாய்க்கு விற்கிறோம், ஈவன் லோன் கொடுக்க போகிறோம் ஒரு கிராமுக்கு. இல்லை இது வந்து 3500 கொடுத்தா போதுன்னா நீங்கள் மேனுவலாக எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் கோல்டு வந்து நம்ம வந்து அவங்க வைக்கிறாங்க, எவ்வளோ நம்பர்ஸ் வைக்கிறாங்க, அது ஹால்மார்க்காக ஆர்டினரியாக, எவ்வளோ கிராம் வைக்கிறாங்க, டோட்டல் கிராம், அதில் ஸ்டோன் வெயிட் இருக்கா, இருந்துச்சுன்னா எவ்வளோ, 1 கிராமா, 2 கிராம், இல்லை ஸ்டோன் வெயிட் இல்லைன்னா நம்ம விட்டுடலாங்க. ஸோ அதனால் அடுத்து என்ன பொருள் வைக்கிறாங்க, அதுக்காக அது எவ்வளோ நம்பர்ஸ், 1, 2 எவ்வளோ வைக்கிறாங்க, அது ஹால்மார்க்காக ஆர்டினரியாக, அது எவ்வளோ கிராம்ஸ், அதுக்கு ஸ்டோன் வெயிட் இருக்கா இல்லையா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே உங்களுக்கு சிஸ்டம் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடுவோம். அதாவது வந்து டோட்டலாக வந்து 13.05 கிராமுக்கு நம்ம லோன் கொடுக்க போகிறோம், அதனுடைய வேல்யூ வந்து 54,810 ரூபா. இன்றைக்கு டேட்டுக்கு லோன் போடுறோம், 2 மாதம் கழித்து வந்து அவங்க வந்து டியூ கட்டுறாங்க.
இதுக்கு ப்ராசஸிங் சார்ஜ் வந்து நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி பண்ணிக்கலாம், 10 ரூபாய் 10 ரூபாய் பண்ணிக்கலாம். ப்ரீ இன்ட்ரெஸ்ட், அதாவது ஒரு மாசம் இன்ட்ரெஸ்ட் 913 நம்ம எடுத்துட்டு கொடுத்துறோம். ஸோ லோன் அமௌண்ட் வந்து இந்த இதுக்கு வந்து நம்ம 45,670 ரூபா நம்ம வந்து நம்ம லோன் கொடுக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே ஒரு கால்கட்டாய் வந்துருச்சு. இல்லை எனக்கு 45,000 ரூபா வேண்டாம், எனக்கு வந்து ஒரு 40,000 ரூபா இருந்தால் போதும் அப்படின்னு கஸ்டமர் சொல்றாங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க இந்த லோன் அமௌண்ட்டை நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அது இதெல்லாம் நடந்திருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இஎம்ஐக்கும் நம்ம ஆப்ஷன் கொடுக்குறோம். இன்கேஸ் யாராவது இஎம்ஐ அதாவது அசல் வட்டி சேர்த்து மாதம் மாதம் ஒரு 12 மாதம் 24 மாதம் கட்டுறாங்க அப்படின்னா அதற்கான ஃபியூச்சர் நீங்கள் இஎம்ஐ செலக்ட் பண்ணிட்டு எத்தனை மாதம் போட்டிங்கன்னா அது டியூவாக கன்வெர்ட் ஆகி நீங்கள் டியூ ஃபார்மெட்லையும் அவங்களுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நான் இதை என்ன பண்ணிடுன்னா ஒரு 2 மாதம் தள்ளி போகிறேன் உங்களுக்கு பெண்டிங் காமிக்கிறக்காக, 2 மாதம் போடுறாங்க, 1 மாதம் வட்டி நம்ம பிடிச்சி கொடுக்கறனால 4வது மாதத்துலேருந்து அவங்களுக்கு வந்து நம்ம வட்டி வாங்க 4வது மாதம் மொதல் வட்டி வாங்க போகிறோம். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம்னாலே கஸ்டமருடைய ஃபோட்டோ வந்து நமக்கு எடுக்க சொல்லுங்கள். கஸ்டமர் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஜுவல்லை வந்து இப்படி காமிச்சு நம்ம ஃபோட்டோ எடுத்துறோம். ஸோ ஜுவல்லையும் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துருது. எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஃபைனலாக ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கான பில்லு வந்து டிஸ்பிளே ஆகுங்க. ஸோ பில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். ஸோ பில்லை வந்து நம்ம பிரிண்ட் எடுத்துட்டு நம்ம அடுத்த ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இவ்வளோதான் வந்து நம்ம வந்து ஒரு லோன் ஒரு பிளட்ஜ் வைக்கிறதுக்கான முறைகள். ஸோ இது போக நம்ம ரெசிப்ட் போடணும் இல்லை எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்னாலும் அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் சர்ச். இந்த சர்ச்சில் இருந்தால் நம்ம எல்லாமே தொடங்குவோம். ஸோ சர்ச்சில் வந்து என்னென்னா நீங்கள் லோன் நம்பர், பார்ட்டியோட பேர், ஃபோன் நம்பர் எதை டைப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கான டேட்டா நமக்கு வந்து எடுத்து வந்து கொடுத்துருங்க. இல்லை நீங்கள் இது எதுவே டைப் பண்ணாமல் எல்லாமே பார்க்கணும்னா ஆல் கம்பெனி செலக்ட் பண்ணி உங்கள் கம்பெனி செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணி இருக்கிற எல்லா நம்பரும் எடுத்துகிட்டு வந்துடும். நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஃபோன் நம்பர் டைப் பண்ணி சர்ச் கொடுக்குறேங்க. ஸோ சர்ச் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக் இந்த ஃபோன் நம்பர் என்னென்ன லோன் எல்லாம் ஆக்டிவாக இருக்குது இதெல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நமக்கு எடுத்துகிட்டு வந்துருங்க. ஸோ ஈஸியாகவே இது நம்ம வந்து இது புரிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம கடைசியாக போட்ட லோன் வந்து இங்கே இருக்கு. இப்போ இதில் என்னன்னா நம்ம சர்ச் பண்ணி இப்போ எக்ஸாம்பிள் 38 நம்பர் லோன் நம்ம ஒரு பர்டிகுலர் லோனுக்கே போனோம்னு வச்சுக்கோங்க. இப்போ 38 நம்பர் லோனுக்கு லோன் நம்பர் 38 நம்ம உள்ள போகிறோம். ஸோ இந்த லோனுக்கு ரெசிப்ட் போடணும் எடிட் பண்ணணும் எல்லாமே இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு பேஜ் இருந்துகிட்டு நம்ம எல்லாமே பண்ணிடலாம். எப்படின்னா இங்கே இருக்கு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஐக்கான் வந்து நம்ம ரெசிப்ட் போடுறதுக்காக, செகண்ட் ஐக்கான் வந்து நம்ம ஏதாவது உள்ள ஏதாவது அட்ரஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறக்காக நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷன் ரிட்டன், அதாவது வந்து இவங்க வந்து திருப்பிட்டு போவாங்களே நான் அதுக்காக. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் நான் சொன்ன மாதிரி வந்து ரெசிப்ட்டுக்கு, செகண்ட் ஆப்ஷன் வந்து எடிட் பண்ணுறதுக்கு, தேர்ட் ஆப்ஷன் வந்து செட்டில்மெண்ட்டுக்கு. மற்ற ரெண்டு நமக்கு தேவையில்லை அதாவது ரீலோன்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். எதுக்கு அப்படின்னா இதே நகையை திருப்பி வைப்பாங்க இல்லைங்களா, இன்ட்ரெஸ்ட்லாம் தாண்டிடுச்சு டேட் தாண்டிச்சுன்னா அதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு என்ட்ரி வைக்கிறதுக்குள்ள திருப்பி வைக்கிறக்கு ஒரே என்ட்ரி வச்சிருக்கோம். அதை நம்ம டெமோ இல்லாமல் நம்மளுக்கு தனியாக பார்த்துப்போம். கடைசியாக அந்த வைஃபை சிம்பிள் இருக்கிறத பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் வியூ, அதாவது அந்த கஸ்டமருடைய கம்ப்ளீட் பயோ கம்ப்ளீட் வியூ எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த ஃபுல் வியூவில் நம்ம பார்த்துக்கிறோங்க. ஸோ ஃபுல் வியூவில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர், அவங்க என்ன இது, அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களோட ஜுவல் ஃபோட்டோ, அவங்களுடைய என்ன டேட்டில் வச்சாங்க எல்லாமே உங்களுக்கு வந்துருங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளஜ் பிரிண்ட், அதாவது வந்து ரீப்ரிண்ட் எடுக்கிறனா எடுத்துக்கலாங்க. அதாவது அவங்களுடைய பிளஜ் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதை வந்து நம்ம ரீப்ரிண்ட் எடுக்கிறனா எடுத்துக்கலாம். அது வந்து நமக்கு நார்மலாக பிரிண்ட் வந்துடும். இன்கேஸ் டூப்ளிகேட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க எடுத்துக்கலாம். 6 மாதத்துக்கு இருக்கோ ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வந்து நம்ம வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கான வட்டி நோட்டீஸ் அனுப்புவோம் இல்லைங்களா, அதாவது தாங்கள் அடிக்கின்ற நம்பர்களில் அடகு வைத்திருக்கும் பொருள் 6 மாதம் கடந்து விட்டபடியால் இந்த நோட்டீஸ் கிடைத்த 14 நாட்களுக்கு வட்டியை செலுத்தி அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ என்ன நம்பர் வச்சிருக்காங்க, எவ்வளோ பொருள் வச்சிருக்காங்க, என்னென்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒன்றும் இல்லை, விண்டோ கவரில் போட்டு அனுப்புற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோங்க. இன்ட்ரெஸ்ட்டுக்கான நோட்டீஸ் 6 மாதத்துக்கு இருக்கா, அதே மாதிரி ஏல அறிவிப்பு நோட்டீஸ், ஆக்ஷன் நோட்டீஸ். ஸோ அதுக்கும் அப்படி தான் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், பிரிண்ட் எடுக்கிறீங்க, சைன் போடுறீங்க, விண்டோ கவரில் போட்டு அனுப்புறீங்க. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்குங்க. இது போக கஸ்டமைசேஷன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேறு ஏதாவது லெட்டர்ஸ் வேணா கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ அப்படியே நம்ம கீழே அந்த ஃபுல் வியூல அந்த வைஃபை சிம்பிள் கீழே அப்படியே வந்தோம்னா என்ன ஸ்கீம் வச்சுருக்காங்க, ஸ்கீமோட டீடெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ இன்னைக்கு வரைக்கும் 2 மாதம் ஆயிருக்கு, அதனால 2 மாதத்துக்கான வட்டி மட்டும் கால்குலேட் ஆயிருக்கு. 800 ரூபா 1,600 ரூபா அங்கே கட்டணும் அப்படிங்கிறது கால்குலேட் ஆயிருக்குங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா என்னென்ன பொருள் வச்சிருக்காங்க நமக்கு தெரிஞ்சிக்கலாம். அப்படி இந்த மாதிரி எல்லாமே இந்த ஜுவல்ல வந்து நம்ம எந்த இடத்துல கொண்டு வைக்கிறோம் அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம இங்கே அப்டேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து பார்ட் பேமெண்ட் அல்லது வட்டி கட்ட வர்றாங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் சிம்பிள் ரெசிப்ட் சிம்பிளை கிளிக் பண்ணி நம்ம கட்டிக்கலாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து 2,400 ரூபா அவங்க கட்டணும். ஏன் அப்படின்னா ஒரு 3வது மாதம் கொஞ்சம் டச் பண்ணிருச்சுனாலே இது வந்து 3வது மாதம் கால்குலேட் பண்ணுற மாதிரி நம்ம வச்சிருக்கோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ நம்ம அப்படி பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மாதம் குறைக்க குறைக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குறைக்கிறது இதாகும். 15 நாளைக்கு உள்ள வந்தால் வந்து 1.5 மாத வட்டி, 15 நாள் தரனா 1 மாத வட்டி, அந்த மாதிரி உங்களுடைய கால்குலேஷன் எந்த மாதிரி இருந்தாலும் அதற்கான கஸ்டமைசேஷன் நம்ம பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. மொத்தத்தில் எவ்வளோ வட்டி கட்டுறாங்கன்னு போட்டுட்டு இன்கேஸ் ஏதாவது பார்ட் பேமெண்ட் இந்த 40,000 ரூபாய் இதில் அசலில் ஏதோ ஒரு 10,000 ரூபாய் திருப்பி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் பார்ட் பேமெண்ட் வச்சுட்டிங்கன்னா அடுத்து கால்குலேட் ஆகக்கூடிய வட்டி வந்து மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு மட்டும் தான் நமக்கு கால்குலேட் ஆகுங்க. ஸோ இது வந்து ரெசிப்ட்டுங்க. இதே வந்து ரிட்டன் கம்ப்ளீட்டாக இதை ரிட்டன் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா இந்த இன்டூ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டல் பிரின்சிபல் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 2,400 ரூபா அப்படிங்கிறத வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 42,400 ரூபா கட்டினாங்கன்னா அவங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் ஆயிருது.
ஸோ இதுக்கு குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இன்கேஸ் ஏதாவது குறைச்சு கேட்டாங்கன்னா ஒரு 100 ரூபா குறைக்கிறாங்க, குறைச்சு நம்ம போட்டுக்கலாங்க. பட் பான் ப்ரோக்கிங் பொறுத்த வரைக்கும் யாரும் குறைக்கிறது இல்லை. ஒரு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கனாலும் இந்த அக்கௌண்ட் வந்து நமக்கு சேவ் ஆயிரும். இது சேவ் ஆச்சுட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ஆக்டிவ்னு இருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு க்ளோஸ்னு மாதிரி கொடுத்தீங்கன்னா அப்படியே ஆக்டிவ் இருந்துச்சு க்ளோஸ்னு மாதிரி க்ளோஸ்க்கு வந்து அந்த ரெசிப்ட் செட்டில்மெண்ட் எதுவுமே எனேபிள் ஆகாது. ஸோ இவ்வளோதான், இந்த சர்ச்சுக்குள்ளேயே ஒரு கஸ்டமருக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உங்களால் பண்ணிட முடியும். ஸோ வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் பிளஜென்ட்ரியில் போயிட்டு வந்து நீங்கள் லோன் கிரியேட் பண்ணுறீங்க, சர்ச்சில் போய் எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிறீங்க. ஸோ இதை போல் வந்து நீங்கள் ஒரு பர்டிகுலர் நகையை வச்சு நீங்கள் வந்து பேங்க்கில் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ஈஸியாக அது அதுக்கான ஆப்ஷன் நம்ம உள்ள வச்சுருக்கோங்க. அதாவது வந்து இந்த லோனை கொண்டு போய் இந்த பேங்க்கில் வைக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். டெபாசிட் நம்ம வாங்கி அதுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம பண்ணிக்கலாம். அதாவது வந்து அதுக்கு நம்ம வட்டி கட்டுற மாதிரி நம்ம விஷயங்கள் பண்ணிக்கலாம். வவுச்சர் என்ட்ரிங்க, ஸோ நம்ம ஏதாவது பேமெண்ட் என்ட்ரினா நம்ம செலவுகள் கிடைக்கிறக்காங்க, ரெசிப்ட் என்ட்ரினா உள்ள ஏதாவது கேபிட்டல் அக்கௌண்ட் எந்த பார்ட்னர் எவ்வளோ அமௌண்ட் உள்ள போடுறாங்க அப்படிங்கிறத இது பண்ணுறாங்க, அது என்ன அமௌண்ட் எந்த பார்ட்னரோட பேர் செலக்ட் பண்ணிட்டு அவங்களுடைய எந்த பேங்க்லேயே இல்லை கேஷை டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டுட்டு 1 லட்சம் வந்து கேபிட்டல் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, எந்த டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு மாற்றிடுறோம். பேமெண்ட்ங்கிறது செலவு கணக்கு. ஸோ எந்த டேட்டில் என்ன செலவாகுது அது என்ன விஷயங்கிறத வந்து நம்ம மேலே செலக்ட் பண்ணிட்டு கீழே கேஷ்லேயா பேங்க்லேயா அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு இது பண்ணிட்டோம்னா இது பண்ணிக்கலாங்க. கான்ட்ராங்கிறது என்ன அப்படின்னா, பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணுறது, பேங்க்லேருந்து டெபாசிட் பண்ணுறதுங்கிறத காண்றா. இது ஒவ்வொன்று கிளிக் பண்ணும்போது இதை இந்த பட்டனுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் கலர் மாறிக்கும், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பெண்டிங் லிஸ்ட். பெண்டிங் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து யாரெல்லாம் எவ்வளோ வட்டி கட்ட வேண்டியது இருக்குது அந்த மாதிரி வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம பெண்டிங் லிஸ்ட்டை ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ அவங்க வந்து எவ்வளோ கட்டியிருக்காங்க, எவ்வளோ வட்டி பாக்கி இருக்குது, அவங்க எந்த ஏரியா கடைசியாக வந்து கட்டிட்டு போனாங்க, இந்த மாதிரி நமக்கு வந்து பெண்டிங் லிஸ்ட்டில் எல்லாமே வந்துடும். நிறைய ஃபில்ட்ரேஷன் ஆப்ஷன் நம்ம வந்து பெண்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வச்சிருக்கோம். இந்த தேதியிலிருந்து தேதி வரைக்கும் வேணும் அப்படி எப்படி வேணாலும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாங்க. ரிப்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து லோன் கிராசிங் 12 டேட், அதாவது வந்து எந்தெந்த லோன் எல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர், அதாவது வந்து நம்ம 5000 ரூபாய் கேட்கும் போது அவங்களுக்கு லோன் கொடுத்துருப்போம், இன்னைக்கு ஜுவல் ரேட் வந்து சடனாக 3000 ரூபாய் குறைஞ்சிரும். அப்போ எந்தெந்த பொருளுடைய அந்த லோனுடைய மதிப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜுவல் ரேட்டோட அதிகமாக இருக்கு அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட் நம்ம பார்த்துக்கலாங்க. ஆல் பிளஜ் லிஸ்ட், அதாவது மொத்த லிஸ்ட் நம்ம பார்த்துக்கிறோம். அதில் ஆக்டிவாக இருக்கிற தனியாக பிரிச்சு பார்க்குறோம், க்ளோஸாக இருக்கிற தனியாக பிரிச்சு பார்க்குறோம், ஆக்ஷன் தனியாக பார்க்குறோங்க, 8 to 2 action. ஸோ இதெல்லாம் டேட் முடிஞ்சு நம்ம ஆக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த லிஸ்ட் நம்ம தனியாக பார்க்குறோம். இதுக்கு வேணால் நம்ம லெட்டர் அனுப்புகிறோம், மெசேஜ் அனுப்புகிறோம், வாய்ஸ் கால் அனுப்புகிறோங்க, பார்ட்டி சம்மரி, பில் ரிப்போர்ட்டுங்க, அதாவது என்னென்ன டேட்டுக்கு நம்ம எவ்வளோ பில் பண்ணியிருக்கோம், அதில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வாங்கியிருக்கோம், பிரின்சிபல் எவ்வளோ வாங்கியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் அப்டேட் ஆயிருங்க பில் ரிப்போர்ட்டில். இந்த வரக்கூடிய ஒவ்வொரு ரிப்போர்ட்டையும் கேஷ்வலாக வந்து நீங்கள் சிஎஸ்சி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணுறோம்னா பிரிண்ட் பண்ணிக்கலாங்க, இதை கேன்சல் பண்ணி புது பில் போடுறனால போடிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்ம வந்து ரெடிமேடாக இருக்குது, நம்ம கொடுக்குறது ரெடிமேட் சாஃப்ட்வேர் தான், இந்த கஸ்டமைசேஷன் ஒர்க்கே கிடையாதுங்க. ஸ்டாக் ரிப்போர்ட்டுங்க, எதாவது யாராருக்கிட்ட என்னென்ன பொருள் வந்து எவ்வளோ ஸ்டாக் இருக்குது. ஸ்மார்ட் கலெக்ஷன் ரிப்போர்ட்டுங்க, அதாவது வந்து ஒவ்வொரு மாதம் நம்ம எவ்வளோ லோன் கொடுத்துருக்கோம், எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை வந்து என்னென்ன கம்ப்ளீட்டாக நம்ம இந்த மாதிரி கிராஃபிக்கல் வியூலையும் நம்ம அதை பார்த்துக்கிறாங்க. பிளஜ் வைஸ் அம்யூனிட்டிஸ், ஒவ்வொரு பிளஜ்லையும் என்னென்ன அம்யூனிஸ் என்னென்ன பொருள்கள் வச்சிருக்காங்க. பேலன்ஸுங்க, அதாவது பிரின்சிபல் பேலன்ஸ் வந்து கஸ்டமர்கிட்ட நம்மளுக்கு எவ்வளோ வட்டி அசல் பாக்கி நிற்குது, எவ்வளோ வட்டி பாக்கி நிற்குதுனா இன்ட்ரெஸ்ட் பேலன்ஸுங்க, இந்த மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இது போக அக்கௌண்ட் செக்ஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டே புக். ஸோ டே புக்கெல்லாம் வந்து ஒரு டேலியில் எப்படி வரணுமோ ஒரு பேசிக்கான ஃபார்மெட்டில் கம்ப்ளீட்டாக வந்து அக்கௌண்டிங் வந்து பியூர் அக்கௌண்டிங் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்து ஆச்சு நம்ம கிரெடிட் டெபிட் எல்லாத்தையும் இது பண்ணி, பேமெண்ட் ரெசிப்ட் எல்லாம் இது பண்ணி, க்ளோசிங் பேலன்ஸ் வரைக்கும் நமக்கு காமிச்சு கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து நமக்கு பிஸ்னஸ் ரிப்போர்ட்டுங்க, அதாவது என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறோம், எவ்வளோ பிரின்சிபல் கொடுத்துருக்கோம், எவ்வளோ வட்டி வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக காமிச்சு கொடுத்துருங்க. பேலன்ஸ் ஷீட், ஸோ பேலன்ஸ் ஷீட்டு டேலியில் எப்படி வருமோ, கேபிட்டல் நம்ம பிஎன்எல் எல்லாமே காமிச்சு, நம்மளுடைய அசட்ஸ் எல்லாமே மைனஸ் பண்ணி, கேஷ் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ் எல்லாமே டேலி பண்ணி, லோன் பார்ட்டிஸ் அதாவது கஸ்டமர் எவ்வளோ நம்மளோட அசல் பாக்கி நிற்கிறது எல்லாத்தையும் கொண்டு வந்து கடைசியாக வந்து இந்த டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லாமல் நமக்கு தெளிவாக வந்து பிரிச்சு கொடுத்துருங்க. ட்ரையல் பேலன்ஸுங்க, பேலன்ஸ் ஷீட்டில் இன்னொரு ஃபார்மட் ட்ரையல் பேலன்ஸும் அதுவும் நம்ம எல்லாமே ரெடியாக இருக்குது. பிஎன்எல், ஸோ அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப தெளிவான பியூர் அக்கௌண்டிங் ஃபார்மட் நம்ம கொடுத்துறோங்க. ஸோ நோட்டீஸ் அண்ட் பிரிண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதை பார்க்குற மாதிரி லெஜர்ஸ் நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம், இயர் எண்ட் நோட்டீஸ் அனுப்பிக்கலாம், ஆக்ஷன் நோட்டீஸ் அனுப்பிக்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது என்னென்னா, எம்ப்ளாய் மேனேஜ்மெண்ட்டே கொடுக்குறோம், எம்ப்ளாய்க்கான அட்டனன்ஸுங்க, அவங்களுக்கான சேலரி. ஸோ அவங்களுக்கு ஒரு லாகின் கிரியேட் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய பேர் ஸ்டாஃப் கோட்லேயும் அவங்களோட பேரே கொடுத்துட்றோம், ராம்னா ராம்னே கொடுத்துட்றோம், பேர்லேயும் ராம்னு கொடுத்துட்றோங்க. அடுத்து இதெல்லாம் தேவையில்லை, டேரெக்டாக வந்து அவங்களுக்கான யூசர் நேம் என்ன, அவங்களுக்கான பாஸ்வேர்டு ஒன்று ஜென்ரேட் பண்ணுறீங்க. சூப்பர் அட்மின்ங்கிறது ஓனர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க, ஏன்னா அக்கௌண்ட்டிங்லேருந்து எல்லாமே வரும். ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கு ஆஃபீஸ் ஆல் கொடுத்துக்குங்க, அது ரொம்ப பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. இல்லை வேறு ஏதாவது நமக்கு வேணால் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டு கம்பெனி வச்சிருந்தோம்னா இந்த ஸ்டாஃப் எல்லா கம்பெனியும் அக்சஸ் பண்ணுறாங்க, இல்லை பர்டிகுலர் கம்பெனி மட்டும் அக்சஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொடுக்குறீங்க. இவங்க எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் அவங்க லாகின் பண்ணிக்கலாம், ஸோ அதை அதை தாண்டி வந்து அவங்க பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து இதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குங்க. இது போக ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் வந்து அந்த இதுக்கு நம்ம கஸ்டமருக்கான ஒரு மொபைல் அப்ளிகேஷன், இந்த சாஃப்ட்வேர்க்கான ஒரு மொபைல் அப்ளிகேஷன், அட்மின் மொபைல் அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்துடும். இது போக கஸ்டமருக்கு வந்து பேமெண்ட் கேட்வேயோட ஒரு மொபைல் அப்ளிகேஷன் உங்களுக்கு தரோங்க. ஸோ இதளவுக்கு பிரம்மாண்டமான ஃபியூச்சர்ஸில் நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி திங் எல்லாமே வந்து கஸ்டமைசபிள் விஷயங்கள் தான், அதாவது வந்து எல்லாத்தையுமே நம்ம மாற்றிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த நீடை பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஒரு சிலர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வட்டி வாங்குவாங்க,
ஸோ ஒரு சிலர் வந்து வட்டி குறை குறை குறைச்சிட்டு போவாங்க. அந்த மாதிரி பான் ப்ரோக்கிங் பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் இருக்கு, எல்லாமே ரெடியாக ரெடிமேடாக நம்ம வச்சிருக்கோம். உங்களுக்கு எது தேவையோ நம்ம அதை பண்ணிக்கலாம் உடனடியாக. நம்ம வந்து இன்னைக்கு இன்ஃபோசெல்லுடைய கோல்டு ஃபினான்ஸோட சாஃப்ட்வேர் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஃபியூச்சர் இடியூ கார்டு, அதாவது வந்து கஸ்டமருக்கே நம்ம வந்து ஒரு மொபைல் ஆப் தருவாங்க. அந்த மொபைல் ஆப்பில் அவங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய டேட்டா பற்றி கரெக்டாக போட்டு லாகின் பண்ணாங்கனாலே அவங்க நம்மகிட்ட எத்தனை லோன் வச்சுருக்காங்க, அவங்களுடைய பேர், ஃபோன் நம்பர், லோன் நம்பர், எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்காங்க, எவ்வளோ வட்டி கட்ட வேண்டியது இருக்குது, எந்த ஸ்கீம் வச்சுருக்காங்க, அந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் டிஸ்பிளே வந்துருங்க. அதில் பர்டிகுலராக நம்ம கிளிக் பண்ணோம்னா அவங்களோட டேட்டாஸ், அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே வந்துடும். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு எவ்வளோ மாதம் ஆயிருக்கு, இப்போ 3 வட்டி கட்ட வேண்டியது இருக்குது, மொத்தம் வந்து 1,590 அவங்க வட்டி கட்டணும், என்னென்ன பொருள் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து அவங்களால பார்த்துக்க முடியும். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் நோட்டீஸ் எத்தனை அனுப்பியிருக்காங்க, இன்கேஸ் அவங்க ரீப்ரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா கூட டூப்ளிகேட் பில் வந்து அவங்க பிளஜ் பில் வந்து டூப்ளிகேட் எடுத்துக்கலாங்கிற அளவுக்கு நம்ம எல்லாமே இதில் பண்ணிருக்கோங்க. ரொம்ப மெயின் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டமோஜ், அதாவது வந்து இதில் அவங்க பேமெண்ட் கேட்டு மூலியமாக அவங்களே பே பண்ணிக்கிற மாதிரியெல்லாம் வந்து வசதிகள் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த விஷயங்களில்.